ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் அதை தான் பார்க்க போகிறோம். மொரார்லெஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டாபிக்ஸ்லேருந்துமே ஒரு ஒரு அந்த க்வெஸ்சன்ஸ் வந்து இதில் வந்துடும். ஸோ க்வெஸ்சன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செக்ஷன் ஏ, அதாவது ஷார்ட் ஆன்சர்ஸ், அதில் இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வரலாம். வாட் இஸ் த காஸ்ட் கான்செப்ட் அப்படின்னா என்ன? ஸோ காஸ்ட் கான்செப்ட்னா என்ன? அதாவது எந்த ஒரு பொருளையும் அதோட காஸ்ட் வேல்யூவில் நம்ம வாங்குறத நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது தான் வந்து காஸ்ட் கான்செப்ட். அதே மாதிரி சப்ஸ்டடி புக்ஸ்னால் என்ன? சப்ஸ்டடி புக்ஸ் அப்படின்றது புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அன்னன்னைக்கு அந்த டேயில் நடக்கிற அந்த டிரான்சாக்ஷன், அது பர்ச்சேஸ்னால் பர்ச்சேஸ் புக்கில் போகும், சேல்ஸ்னால் சேல்ஸ் புக்கில் போகும், பர்ச்சேஸ் ரிட்டன்னா பர்ச்சேஸ் ரிட்டன் புக்கில் போகும். ஸோ இந்த மாதிரி அந்த டேயில் என்னென்ன டிரான்சாக்ஷன் நடக்குதோ அந்த ரெலவெண்ட் அந்த புக்ஸில் போகிறது தான் வந்து என்னது அப்படின்னு சொன்னால் சப்ஸ்டடி புக்ஸ். அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இதை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அந்த இயரில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட். அண்ட் தென் பெட்டி கேஷ் புக். ஸோ பெட்டி கேஷ் புக்னா என்ன? யூஸ்வலாக பெட்டினா ஸ்மால். ஸோ அந்த ஸ்மால் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை மெயின்டைன் பண்ணுறது தான் பெட்டி கேஷ் புக். அண்ட் தென் ஹானரேரியம் அப்படின்றது இட்ஸ் அ டோக்கன் பேமெண்ட், ஒரு ரெகக்னிஷன். ஸோ இண்டிவிஜுவலுக்கோ யாருக்கோ கொடுக்கறது, ஒரு ஹானர் கோர்ஸில் கொடுக்கறது, அதுதான் வந்து ஹானரேரியம். ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் பிஆர்எஸ், பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ எதுக்கோசரம் பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம் என்ன ஆக்டிவிட்டின்னாக்க, எதனா ஃப்ராட் அதில் நடந்துருந்ததுன்னா, அண்ட் தென் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கண்டுபிடிக்கலாம், தவிர்க்கலாம். அண்ட் தென் வந்து அக்கௌண்ட்ஸை வந்து குட் ஸ்டாண்டிங்காக வைக்கிறது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தப்புகள் நடக்காமல் கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு இந்த பிஆர்எஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில அட்வான்டேஜஸ் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். செவன்த் க்வெஸ்சன் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் எரர் ஆஃப் ஒமிஷன். ஒமிஷன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் சம்டைம்ஸ் அந்த டிரான்சாக்ஷன் உள்ளுக்குள்ளே ரெக்கார்டில் கொண்டு வரதுக்கே மறந்துருக்கலாம், அதெல்லாம் வந்து எரர் ஆஃப் ஒமிஷன் அப்படின்றது. அண்ட் தென் சால்வேஜ் அப்படின்னா என்ன? சால்வேஜ் அப்படின்றது இட்ஸ் லைக் ஸ்க்ராப். ஸோ இது யூஸ்வலாக ஃபயர் இன்சூரன்ஸில் வருது. சப்போஸ் ஃபயர் அக்கராச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த டேட்டில் நம்மளுக்கு அந்த எரிஞ்சது போக மிச்சம் உள்ள அந்த ஒரு ஸ்க்ராப்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் சால்வேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டெப்ரிசியேஷன்லையும் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு அசட் வந்து அதோட டெப்ரிசியேஷனுக்கு அப்புறம் என்ன வேல்யூவில் இருக்குது அப்படின்றதுலாம் வந்து அந்த சால்வேஜ் வேல்யூ அப்படின்றத சொல்லலாம். அண்ட் தென் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அப்படின்னா என்ன? டெப்ரிசியேஷன் வந்து கேல்குலேட் பண்ணுறது டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் கேல்குலேட் பண்ணுறாங்க. அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்றது ஈக்குவலாக ஒவ்வொரு இயருமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வில் பி டிடக்டட் ஃப்ரம் த ஃபிக்ஸ்டு அசட். அதுதான் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். அண்ட் தென் ரிசர்வ். ரிசர்வ் அப்படின்னு என்ன? ப்ராஃபிட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ரிசர்வில் வச்சுருப்பாங்க. இன்கேஸ் எனி திங் ஹேப்பன்ஸ், எதான செலவுகள் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவங்க வாங்கணும் அப்படின்னாக்கா இமீடியட்டாக தே கான் கோ ஃபார் த லோன்ஸ். அந்த சமயத்தில் யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் எதுலேருந்து எடுத்துக்கலாம்? ரிசர்வ்லேருந்து எடுத்துக்கலாம். அண்ட் தென் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது, கேபிட்டல் அப்படின்ற போது ஹெவி அமௌண்ட்டு இன்கர்ட். சம்டைம்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அண்ட் தென் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அண்ட் தென் ஃபிக்டீஷியஸ் அசட்னா என்ன? இது வந்து இட்ஸ் டு நாட் ஹாவ் டேஞ்சபிள் எக்ஸிஸ்டன்ட் ஆர் ரியலைசபிள் வேல்யூ, பட் தே கெட் ரெஸ் ரிப்போர்ட் ஆஸ் ஆக்சுவல் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இதுதான் வந்து ஃபிக்டீஷியஸ் அசட். அண்ட் தென் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் இதில் வெறும் நான் வந்து சைட் ரீடிங் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை எலாபரேட்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா. இதில் ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், பர்ச்சேஸ் ரிட்டன், கேரேஜ் இன்வர்ட், ஃப்ரைட் அண்ட் கார்டேஜ், சேல்ஸ், கேரேஜ் அவுட்வர்ட், சேல்ஸ் ரிட்டன், க்ளோசிங் ஸ்டாக், வேஜஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. அண்ட் இங்கே நீங்கள் பார்க்குறது தான் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் அந்த ஃபார்மேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட் காலம் போட்டு வச்சுருக்கேன், இன்னர் காலம் அவுட்டர் காலம் போட்டிருக்கேன். ஸோ டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா டு ஓப்பனிங் ஸ்டாக் 60,000, டு பர்ச்சேசஸ் 60,000, லெஸ் ரிட்டர்ன்ஸ்
பண்ணி அவுட்டர் காலத்தில் 5,90,000, அண்ட் தென் டெபிட் சைட்லேயே நான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். டு கேரேஜ் இன்வெர்ட்ஸ் 20,000, டு ஃப்ரைட் அண்ட் கார்டேஜ் 30,000, டு வேஜஸ் 25,000. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்குற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே டெபிட் சைடில் போட்டாச்சு. அண்ட் கிரெடிட் சைடில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா, பை சேல்ஸ் 10 லேக்ஸ், அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் லெஸ் பண்ணோன்னா 20,000, ஸோ 9,80,000, அண்ட் தென் க்ளோசிங் இன்வென்ட்ரி கொடுத்துருக்கு 50,000, அதை என்ட்ரி பண்ணியாச்சு. இதில் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன்லேருந்து ஒன்றே ஒன்று மட்டும் இது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வராது. அது என்னன்னாக்கா கேரேஜ் அவுட்வர்ட்ஸ். ஸோ கேரேஜ் அவுட் இன்வெர்ட்ஸ் மட்டும்தான் ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் சைடில் வரும். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் பார்த்தோன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் வரும். ஸோ இந்த இடத்துல நம்மள ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் கேட்டிருக்கிறதுனால கேரேஜ் இன்வெர்ட்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கோம். இப்போ பேலன்ஸ் பண்ணோம்னா கிரெடிட் சைடு தான் பேலன்ஸ் அதிகமாக இருக்குது, 10,30,000. ஸோ இந்த 10,30,000 டெபிட் சைடில் உள்ள எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் வந்து கிராஸ் ப்ராஃபிட். ஸோ அந்த கிராஸ் ப்ராஃபிட் இந்த சம்மில் 3,05,000 வருது. அண்ட் தென் இதில் பார்த்தோன்னா ரெக்டிஃபை த ஃபாலோயிங் எரர்ஸ், எரர்ஸை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏல பார்த்தோன்னா, ஏ கிரெடிட் பர்ச்சேஸ் ஃபார் ருபீஸ் 2,500 ஃப்ரம் ஏ வாஸ் நாட் என்டர்ட். ஸோ அதை என்ட்ரியே போடல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால ஜஸ்ட் வி ஆர் பாசிங் த என்ட்ரி. என்ன என்ட்ரி? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஏ அக்கௌண்ட் 2,500 அப்படியே போட்டுரும். இது வந்து எரர் ஆஃப் ஒமிஷன் மாதிரி கூட சொல்லலாம். அண்ட் பி பார்த்தீங்கன்னா, ஏ கிரெடிட் சேல் டு பி ஃபார் ருபீஸ் 3,200 வாஸ் நாட் என்டர்ட். எப்படி நம்ம ஏ போட்டோமோ அதே மாதிரி இதுவும் எரர் ஆஃப் ஒமிஷன் தான். ஸோ அந்த என்ட்ரி வந்து ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி என்ன அப்படின்னு சொன்னால், பி அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 3,200, அண்ட் தென் குட்ஸ் ரிட்டன் டு டி, திஸ் இஸ் பர்ச்சேஸ் ரிட்டன். ஸோ அதுக்கு என்ன என்ட்ரி போடலாம்? டி அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டன். அண்ட் தென் டீல குட்ஸ் சோல்ட் டு ஸ்ரீராம் ஃபார் ருபீஸ் 3,500 வாஸ் டெபிட்டட் டு ஸ்ரீதாராம் அக்கௌண்ட். ஸோ ஒரு நேம் ஆஃப் த பர்சன் அந்த அக்கௌண்ட் மட்டும்தான் மாறி போயிருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர சேல்ஸ் அக்கௌண்ட்டில் எதுவும் மிஸ்டேக் இருக்கிறதா சொல்லலை. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? சீதாராம் அக்கௌண்ட் வந்து ராங்காக டெபிட் ஆயிருக்கு. ஸோ அவங்கள நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? க்ரெடிட் பண்ணிடுறோம். அண்ட் தென் ஸ்ரீராம் அக்கௌண்ட், ஸ்ரீராம் அக்கௌண்ட் ஆக்சுவலி டெபிட் தான் ஆகணும். ஏன்னா யூஸ்வலாக சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன என்ட்ரி போடுவோம்? ஸ்ரீராம் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் போடுவோம் இல்லையா? ஸோ ஸ்ரீராம் அக்கௌண்ட் டெபிட் தான் ஆகணும். பட் இந்த இடத்துல ராங் டெபிட் எது கொடுத்துருக்காங்க, சீதாராம் அக்கௌண்ட் கொடுத்ததுனால அவங்களுக்கு க்ரெடிட் பண்ணிடுறோம். க்ரெடிட் பண்ணும்போது அந்த என்ட்ரி கேன்சல் ஆகும். பட் அமௌண்ட் எவ்வளோ போடுறோம்? டபுள் த அமௌண்ட் போடுவோம். அப்போ தான் ஸ்ரீராம் அக்கௌண்ட்டில் அந்த 3,500 காமிக்கும். ஓகேவா? அண்ட் தென் பர்ச்சேஸ் புக் வாஸ் அண்டர் காஸ்ட் பை ரூபீஸ் 50. ஸோ பர்ச்சேஸ் புக் வந்து 50 ரூபாய் கம்மியாக காமிக்குது. அப்படின்னாக்கா பர்ச்சேசஸ் எப்போவுமே டெபிட் பேலன்ஸ் தான். ஸோ கம்மியாக காமிக்குதுன்னு போது அகெயின் அந்த பர்ச்சேசஸை வந்து டெபிட் பண்ண போகிறோம் 50 ருபீஸ்க்கு. இதுதான் இந்த எப்படி கொடுத்துருக்குற அந்த எரர்ஸை ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றதுக்கு இந்த சம் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைம்லேருந்து ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபயர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு ஆனந்த் அப்படின்ற அவங்களோட குடோன்லேருந்து ஃபயர் அக்கராக இருக்குது. ஸோ அதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க, வேஜஸ் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்காங்க, அண்ட் கிரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் இஸ் 25% ஆன் காஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர அமௌண்ட் கொடுக்கல. அண்ட் ஸ்டாக் சால்வேஜ் வேல்யூட் அட் ருபீஸ் 4,000. இதுதான் வந்து கிவன் இன்ஃபர்மேஷன். ஸோ எப்படி கேல்குலேட் பண்ணுறோன்னா கீழே நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் காலம் இப்படி கிரியேட் பண்ணிடுறோம். டு ஓப்பனிங் ஸ்டாக் 17,000, டு பர்ச்சேசஸ் 1,70,000, டு வேஜஸ் 17,000. எப்படி ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அண்ட் பை சேல்ஸ் 2 லேக்ஸ் போட்டாச்சு. அண்ட் கிராஸ் ப்ராஃபிட் 25% ஆன் காஸ்ட் அப்படின்னு சொன்னால், 1/4 ஆன் காஸ்ட் அப்படின்னு சொன்னால், 1/5 ஆன் சேல். ஸோ சேல் வேல்யூ ஹியர் 2 லேக்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ 2 லேக்ஸில் 1/5 40,000. ஸோ இப்போது டெபிட் சைடில் டோட்டல் 2,44,000. இதில் சேல்ஸ் லெஸ் பண்ணால் 44,000, அதுதான் வந்து என்னது பேலன்சிங் ஃபிகர். அது என்னதுனாக்கா பை ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர். இதை கேல்குலேட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப், வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம். எவ்வளோ கிளைம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வரப்போகுது, அதுக்கு ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 44,000 அதை போட்டுக்கணும். அதுலேருந்து ஸ்டாக் சால்வேஜை லெஸ் பண்ணிக்கணும். நம்மளோட சம்மில் 4,000 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ ரிமைனிங் அமௌண்ட்டு தான் அமௌண்ட் ஆஃப் கிளைம் ஃப்ரம் த இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இன்றைக்கி போட்ட எல்லா சம்ஸும் உங்கள் எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.